யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. கோழி கழிவுலாம் போடலாங்க சார், கோழியோட குடல்லாம். கோழி மாசத்துல அந்த மீனை பார்க்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களே, எப்படி பழக்கணும்னா, நம்ம அந்த முதல்ல அந்த மீன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தீவனம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு மீனே கிடைக்கலைங்க, நான் தீவனம் தாங்க வச்சாகணும், கடை தீவனம் தான் வாங்கி போட்டாகணும், நான் என்ன பண்ணுறதுங்க, நான் என்ன. இந்த வீடியோவை வழங்குவோர் என்எல் அக்வாடெக், விரால் மீன் தீவன விற்பனையாளர், கும்பகோணம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் ஜெயராம் பேசுகிறேன், விரால் மீன் ஜெயராம் பேசுகிறேன். தீவனம் வைக்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக பேசுகிறேன். முதல்ல குஞ்சு விட்ருக்கோம் இல்லைங்களா, 1000 குஞ்சு விட்ருக்கோம், ஒரு ஏக்கரில் 1000 குஞ்சு. சும்மா ஒரு உங்கள் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை கணக்கு பிரித்து எடுத்துங்க. 1000 குஞ்சு விட்டாச்சு, 1000 குஞ்சு தான் எனக்கு சொல்ல தெரியும், மறுபடியும் அதை கணக்கு விட்டினா தான் எனக்கு சொல்ல முடியும். நான் படிக்காதாலும் இந்த 1000 குஞ்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் கணக்கு எடுத்து நீங்கள் பிரிச்சிங்க. 1000 குஞ்சு விட்ருக்கோம், 1 ஏக்கரவில் 1000 குஞ்சு விட்ருக்கோம். 1000 குஞ்சுக்கு நம்ம தீவனம் 8 மாதத்துக்கு எப்படி எப்படி வைக்கணும் அந்த கணக்கு எனக்கு தெரியாது. நான் அந்த கணக்கை ஏன் கணக்கில் சொல்கிறேன், 1000 மீனுக்கு காலையில் 1 கிலோ தீவனம், சாயந்தரம் 1 கிலோ தீவனம் வைக்கணும், அப்போ 2 கிலோ வருது. எந்த டைமில் வைக்கணும் எந்த டைமெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த டைமில் அதுக்கு முதல்ல தீனி வைக்கிறீங்களா, கரெக்டு டைமு சரியாக, அப்போ 7 மணிக்கு வைக்கிறீங்களா, 7 மணிக்கெலாம் வந்து அங்கே நிற்கி தீவனம் வைக்கணும். இல்லை 7 மணிக்கு நான் டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி டீ குடிச்சிட்டு வந்தீங்களா, அது பார்த்து அடித்து வச்சுருக்கோம் அங்கே. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, 7 மணிக்கு எனக்கு வேலை இருக்குது, நான் டீ குடிச்சிட்டு தான் வந்து வைப்பேன், அன்னாக்கா அது செல்லாது உங்களுக்கு. அதுக்குள்ளார அது 10 குஞ்சு அடித்து சாவடிச்சு வச்சுருக்கேன். 10 7 வேலை என்னாச்சு, 10 7 70 குஞ்சு சாவடிச்சிடும். கரெக்டாக அந்த 7 மணினா 7 மணிக்கு வைக்கணும், 8 மணினா 8 மணிக்கு சரியாக வைக்கணும். அதே போல் இங்கே காலைல 8 மணிக்கு வைக்கிறீங்களா, சாயந்தரம் அதே போல் 8 மணிக்கு 5 5.5 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்குள்ளார அது முடிச்சுடுற மாதிரி வச்சிடணும். சரி, தீவனம் 1000 மீனுக்கு வைக்கிறோம், அது மேலே போகிறது அப்புறம் சொல்கிறேன், அந்த 8 மாதத்துக்கு போகிறது சொல்கிறேன். நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு காலையில் 1 கிலோ சாயந்தரம் 1 கிலோ வச்சுருக்கோம், அப்போ 2 கிலோ வச்சாச்சு. இது என்னென்ன போடுறது, என்ன தீவனம் சார் போடணும், என்ன தீவனம் சார் போடணும், எந்த மீனாக இருந்தாலும் சரிதான், எந்த மீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலான்னு சொன்னால் அதையும் கேள்வி கேட்குறீங்க. கடல் மீன், உப்பாத்தில் உள்ள மீன், வாய்க்கா மீன், எந்த மீனாக இருந்தாலும் அரைச்சி போடலாம் சார். அது சின்ன குஞ்சியாக இருக்குது, எப்படி அரைக்கணும்னு கேள்வி கேட்குறீங்க. எப்படி சார் அரைக்கணும் புரியல சார் ன்றீங்க. அதே நம்ம நாங்கள் எப்படி அரைக்கிறோம்னா, நாங்கள் எங்களோட மாடலை காமிக்கிறோம். நாங்கள் ஒரு மிக்சி வச்சுருக்குறோம், அந்த மிக்சியில் அந்த ஜூஸ் எல்லாம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சியில் 1 கிலோ மீன் வேணும், 1 கிலோ மாவு வேணும். மாவுக்கிட்ட அப்புறம் போகலாம், என்ன மீன், எந்த மீனாக இருந்தாலும், இப்போ எந்த தண்ணி மீனாக இருந்தாலும் கடல் மீனாக இருந்தாலும் சரிதான், எந்த மீனாக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன மீனாக இருந்தேன்னா முழுசாக போட்டு அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டிங்கன்னா 1 கிலோ மீன் போட்டு அரைச்சிங்க, 1 கிலோ மாவு எடுத்து வச்சிங்க. அந்த 1 கிலோ மீனில் அந்த 1/2 கிலோ 1 கிலோ மாவு போடணும். எம்மா என்ன மாவு, சத்தான மாவு, எதாக இருந்தாலும் கம்பு மாவாக இருக்கலாம், கேவுரு மாவாக இருக்கலாம், பச்சரிசி மாவாக இருக்கலாம், கோதுமை மாவாக இருக்கலாம், இது போல் எந்த மாவாக இருந்தாலும் சோள மாவாக கூட இருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்துலேயும் 5 5 கிலோ வாங்கி கூட ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுன்னா அதுக்கு சத்து தானுங்களே. அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, அதை ஒரு 10 கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, இதில் 1 கிலோ மீன், 1 கிலோ மாவு எடுத்து அதில் கலந்து நல்லா பசையாக எப்படி இது பண்ணணும், அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பேஸ்ட்டு கணக்கில் ஊறுக்காய் மாதிரி துவையல் மாதிரி கொடுக்கணும். அப்படியே பேஸ்ட்டு மாரி அரைச்சி அதை நம்ம இது பண்ணோம்னா, அந்த மாவையும் இதையும் போட்டோம்னா, கோதுமை மாவெல்லாம் கலந்து போட்டோம்னா அது எப்படி பசையாக வரும் உங்களுக்கு, இளம் பசையாக ஊறுக்காய் மாடலில் நம்ம கையில் எடுத்து எப்படி தொட்டுக்கிறோம் அதே போல் அதுக்கு வைக்கணும். அப்போ தான் அது சின்ன குஞ்சு இல்லைங்களா, அப்போ தான் அது வந்து இழுத்தாக வரும், இழுத்தா பிரிஞ்சு போகக்கூடாது. நம்ம பசையாக பிசைஞ்சு கூழ் மாடலில் பிசைஞ்சு கொடுத்தோம்னா அழகாக நிற்கும், அது அள்ளிட்டு போய் திங்கும். அப்போ அந்த 1000 மீனுக்கு எத்தனை தட்டில் வைக்கிறது, கீழே போடணுமா இல்லை சாக்கில் கட்டி விடணுமா கேட்குறீங்க. நீங்கள் கேள்வி அதான் நிறைய பேர் இங்கேயே வந்து கேட்குறீங்க, சாக்கிலெல்லாம் போடக்கூடாதுங்க தயவுசெய்து. இந்த விரால் குஞ்சு என்ன பண்ணணும்னா, ஓரத்துலேயே அந்த 1 ஏக்கர் ஓரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 ஏக்கர் குளத்தில் ஓரத்துலேயே மேலே சிகப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களை ரவுண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த
ஒரு ஏக்கரில் அந்த நாம் ஒரு ஏக்கரில் வந்து 1000 தான் சொல்கிறேன். நீங்கள் 20,000 கதை இதில் ஏற்று எடுத்துக்கணும். மறுபடியும் 20,000 எப்படி சார்னு எனக்கு கேட்கக்கூடாது. மறுபடியும் திருப்பி இந்த ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கரில் 1000 வந்து நீங்கள் 20,000 எடுத்துக்கலாம், 100,000 எடுத்துக்கலாம், 1,000,000 எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கு நீங்கள் தான் கணக்கு பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இதான் தட்டு, நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் தட்டு. இதுக்கு தட்டு பேர் என்னன்னா புலி கரைச்சல் தட்டு. ஓட்ட தெரியுதுங்களா? இதோட தட்டு இதோட பேர் புலி கரைச்சல் தட்டு, அலுமினி தட்டு. சிலுவரில் தட்டு வாங்கிக்கலாம், அலுமினியில் தட்டு வாங்கிக்கலாம். அலுமினியில் வாங்கினா வீணாக போகாது, சிலுவரில் போட்டால் சட்டுனு வீணாக போடும். அலுமினியில் அவங்க ஓட்டை போட்டு இது போல் வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த தட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். போய் நீங்கள் இட கணக்கில் போட்டு சிதம்பரத்தில் வாங்கலாம். எல்லா அலுமினி கடையிலையும் கேட்டால் கொடுப்பாங்க, புளி கரைக்கிற தட்டு சாருன்னு கேட்டால் கொடுப்பாங்க. எல்லா கடையிலும் இருக்கும். இது போல் வாங்கிக்கிங்க. 1000 மீனுக்கு எத்தனை தட்டு வைக்கணும்னு கேட்குறீங்க? 4 தட்டு. அப்போ நீங்கள் அந்த 10,000 மீனுக்கும் கணக்கு கூட்டிங்கன்னா, அந்த தட்டில் தேவர் ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்க, நான் தான் போட்டேன், நீங்களே போட்டுக்கலாம். ஆணி எடுத்து இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, 4 ஓட்டை போட்டாச்சு. 4 பக்கத்தில் கயிறு கோத்து கட்டிட்டோம். இந்த 4 கயிறு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டிட்டோம். இங்கே ஒரு கயிறு போட்டு நீட்டில் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? கரெக்டாக பாருங்க. ஆன்சர்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஆன்சருக்கு தான் அந்த பதிலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இதை எந்த லெவலில் வைக்கணும் அதுவும் கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த தட்டை எந்த லெவலில் வைக்கணும், 6 அடிக்கும் கீழே வைக்கணுமா, 6 அடிக்கும் மேலே வைக்கணுமா? சரிங்களா? அப்போ இந்த விரால் குஞ்சு மேலே தான் நிற்கும், சிவப்பு குஞ்சு. 6 அடிக்கும் இந்த பாருங்க, தண்ணி 6 அடி இருக்கு, 6 அடிக்கும் கீழே, 6 அடிக்கும் கீழே வைக்கணும் தட்டு. நம்மளுக்கு 6 அடி இங்கே வச்சுட்டோம்னா அந்த தட்டு நம்மளுக்கு மேலே தெரியணும். தண்ணி மேலே அளவுலேருந்து 5 அடியோ 3 அடியோ 4 அடியோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த மேல் கணக்கிலேருந்து கீழே 6 அடிக்கு வச்சா போதும். இதுதான் 6 அடிங்கிறது உங்களுக்கு தெரியும். 6 அடினா உங்களுக்கு தெரியும், 6 அடிக்கும் கீழே இந்த அளவுக்கு உள்ளார போயிருந்தால் போதும், தண்ணி உள்ளே 6 அடிக்கும் கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மீன் ஓரத்துலேயே நிற்கும், அது ஓடியாந்து ஓடியாந்து தின்னிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இது எப்போ வைக்கிறோம், வந்த நாளில் புதுசாக வைக்கிறோம், 6 அடிக்கும் கீழே வைக்கிறோம். இந்த காலையில் 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ வைக்கிறோம். அப்போ அதை என்ன பண்ணணும்னாக்கா, அதை எப்படி பெருக்கிறது, இந்த தீவனத்தை எப்படி சார் பெருக்கிறது? எனக்கு பெருக்கிறது கூட்டு கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது. அது எப்படி பெருக்கணுமென்னா, இப்போ முத நாள் வச்சுட்டோம் தீவனம் திங்க, ஒரு 2 நாளில் தீவனம் திங்க கற்றுக்குச்சு. குறைஞ்சது 2 நாள் 3 நாள் ஆகும் தீவனம் திங்கிறதுக்கு. தீவனம் தின்னு கற்றுக்குச்சு, தீவனம் தின்னுக்கிட்டு இருக்கு. அப்போ 1 கிலோ 1 கிலோ வைக்கிறப்ப தீவனம் இல்லை, அதில் தட்டில் வச்சுட்டு வந்தோடனே தீவனம் இல்லை. மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து இன்னும் 1 கிலோ வந்து 1.5 கிலோ வைக்கணும், சேர்த்துக்கணும். 1.5 கிலோ 1.5 கிலோ 1.5 கிலோ 3 கிலோ 3 கிலோ 10 கிலோ லாஸ்ட்டில் 8 கிலோ வந்துடுது. இதாங்க இதாங்க அதோடய விளக்கம். அதை நீங்கள் தான் பிரித்து ஏற்றிக்கணும். முதல்ல 1000 2 கிலோ, லாஸ்ட்டில் காலையில் 10 கிலோ, சாயந்தரம் 10 கிலோ. தீவனம் வச்சா, நான் இந்த மீன் அரைச்சி வச்சா அப்படி மீன் போடுற மாதிரி இருந்தால் முழு மீன் போடுறோம் நாங்கள். முழு மீன் எங்கள்கிட்ட இருக்குது சார், எங்கள்கிட்ட முழு மீன் இருக்குது. நீங்கள் போடுற மாதிரியே நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து கசார்லாம் வாங்குகிறோம் நாங்கள், எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நாங்கள் வந்து ஒரு 100 கிலோ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி போடுறது? அந்த மீன் எந்த சைஸில் இருக்குது, 100 கிராமில் இருக்கா, 200 கிராமில் இருக்கா, காக்கி லெவலில் இருக்கா, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டணும். இந்த மீனை இந்த சைஸில் வெட்டினா அந்த மீன் முழுங்கும், சாப்பிடும். என்ன சாப்பிடும் நம்மளுக்கு எந்த சைஸில்? இப்போ ஒரு இட்லி எடுக்கிறோம், அது புட்டு வச்சா எம்மா அளவுக்கு போகுது, முழுசாக தின்னம்னா அடைச்சிக்கும். அப்போ அந்த ஒரு அந்த ஒரு மீனை 10 பீஸோ 5 பீஸோ 20 பீஸ் கூட ஆக்கலாம், இல்லை நம்ம 2 பீஸ் ஆக்கிறோம்னா 2 பீஸ் ஆக்கலாம். அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டி போடணும். அப்போ இந்த மீன் போடுறப்ப 2 வேலைக்கு போடலாமா சார், காலையும் சார் காலையும் மாலையும் போடலாமா சார்னு கேட்கலாம். போட்டுங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா 1 வேலை போட்டால் மீன் போட்டால் 1 வேலை போட்டால் போதும். இன்றைக்கி 1 வேலை, நாளைக்கு 1 வேலை போட்டால் போதும். தீவனம் வச்சா 2 வேலை கண்டிஷனாக போடுறோம். ஏன் தீவனம் வச்சா 2 வேலை போடணும், மீன் போட்டால் 1 வேலை போடணும்? தீவனம் மாவை அரைச்சி வச்சிடறோம், தின்னுட்டு செரிச்சிடும். மீனை முழுசாக வெட்டி போடுறோம், அது 12 மணி நேரம் நிற்கும், அவ்வளோதான். இதுக்கு அதுக்கு அவ்வளோதான். நம்ம அப்போ நம்ம தீவனம் போட்டு பழக்கணும். எப்படி பழக்கணும்னா, நம்ம அந்த முதல்ல அந்த மீன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தீவனம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு மீனே கிடைக்கலைங்க, நான் தீவனம் தாங்க வச்சாகணும், கடை தீவனம் தான் வாங்கி போட்டாகணும், நான் என்ன பண்ணுறதுங்க, நான் என்ன செய்யலாம், கடை தீவனம் தான் எனக்கு கிடைக்கும், மற்ற வேலை என்னால் செய்ய முடியாது,
எனக்கு இப்போ ஒரு 2 லட்சம் ரூபா மீன் விற்கிதுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு தேவனம் போட்டாலும் 1 லட்சம் ரூபா எனக்கு கிடச்சா போதும் சார், ஒரு சென்டில் கிடச்சா போதும் சார்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் சொல்கிறேன். அப்போ அந்த மீன் தேவனம் எப்படி திங்கிறது, அது எப்படி பழகிறது? ஏன்னா நம்ம அந்த 4 தட்டில் 1000 மீனுக்கு தீவனம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மாவு அரைச்சி சால்ட்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சால்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிற தீவனத்தை ஒரு 100 கிராம் எடுத்து 4 தட்டிலையும் கொஞ்சம் 10-20 கிராம் 50 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுடணும். தூவி விட்டோம்னா அது என்ன பண்ணும், இதும் இதையும் சாப்பிடும் அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நீங்கள் தூவிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் தூவிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் அப்படி இல்லைன்னா பிசைஞ்சு கூட வச்சிடலாம். அது மேலே பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போட்டிருந்தீங்கன்னா அதையும் திங்கும் இதையும் திங்கும். இதான் அது கற்றுக் கொடுக்குறது. சரி, தீவனமும் கற்றுக் கொடுத்தாச்சு, அந்த சால்ட்டு மீன் அரைச்சி திங்கிறதும் கற்றுக் கொடுத்தாச்சு. மீனை எப்படி சார் திங்கிறது? மீன் திங்காது அது. நீங்கள் இடையில ஒரு அது இதுக்குள்ளார நம்மளுக்கு 1 மாதம் போடும். அந்த 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் எடுத்துகிட்டு போய் வெட்டி போட்டிங்கன்னா திங்காது அந்த மீன். அப்போ அந்த மீனையும் இப்படி தான் பழக்கணும். இந்த தீவனம் போடுறோம் பார்த்தீங்களா, தீவனம் போடுறப்ப அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மீனை சின்ன சின்னதாக நறுக்கி அதுக்கு போட்டிங்கன்னா அந்த தீவனத்தை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு பார்த்து கற்றுக்கும். சரி சார், நம்ம தீவனம் போடலைங்கன்னா உயிர் மீன் இருக்குது எங்கிட்ட, குட்டையில் உயிர் மீன் இருக்குங்க, அது செத்தா எப்படிங்க முழுசாக போதா? முழுசாக அதுக்கு லெவல் கணக்கில், சின்ன கெண்டை குஞ்சு இருந்தால் முழுசாக போட்டுடலாம், துள்ளு கண்ட குஞ்சு தானே முழுசாக போட்டுடலாம், சாப்பிட்றோம். அதையும் கற்றுக்க நம்ம அதையும் இதையும் எல்லாம் ஒன்றா பழகிட்டு வந்தால் தான் அந்த பொருளெல்லாம் சாப்பிடுவோம். நேரடியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே சேர்த்து 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 கொடுத்தீங்கன்னா கற்றுக்கும். எல்லா தீவனமும் சாப்பிடும். என்ன தீவனம் இருந்தால் நீங்கள் இந்த கோழி கறிவிலாம் போடலாம்ண்ணே சார், கோழியுடைய குடல்லாம், கோழி குடல்லாம் போடலாம், சுத்தம் பண்ணி போடணுங்க. கோழி குடலாங்கிறது வந்து சொல்லுவாங்க தண்ணி கட்டுறோம், தண்ணி கட்டுருச்சுனாக்கா உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அலசி போட்டுருவோம், சுத்தம் பண்ணி போட்டுருவோம்னு சொல்லுவாங்க. அந்த குடலை நம்மளால் கிழித்து எடுக்க முடியாது. எப்படி போட்டாலும் துண்டு துண்டாக தான் வெட்டிட்டு நம்ம ஒரு அலசி அலசிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்போ அந்த குடல் உள்ளார கழிவுகள்லாம் அந்த தண்ணிக்கு வரும். தண்ணிக்கு வர்றப்ப தண்ணி ரொம்ப நான் டெய்லி மாற்றணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டெய்லி மாற்றுறதை தாண்டி உன் டே எப்போதுமே ஓட்டுற மாதிரி ஆகிடும், சட்டுன்னு தண்ணி மாறாது. அதனால் மீனுக்கு அந்த குடல் கழிவுகள் போய் என்ன பண்ணால் அந்த குடல் உள்ளார உள்ள கழிவு போய்ட்டு அந்த தண்ணியில் இறங்கிச்சுன்னா அதை கெடுறதுக்கு உண்டு பிரச்சனை ஆகிடும். சரி, இப்போ நம்ம எத்தனை மாதத்தில் அந்த மீனை பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களே, அதை நம்ம சொல்கிறேன் உனக்கு விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மீன் அந்த 2 இன்ச்சில் விட்டுறோம் பார்த்தீங்களா, நான் முதலே சொல்லியிருப்பேன் 2 இன்ச்சில் இருந்தால் 1/2 கிலோ 3/4 கிலோ வரும். எப்போ வரும், எப்போ சார் பிடிக்கணும், எத்தனை ரூபாய்க்கு சார் விற்கலாம், எல்லாம் கேள்வி கேட்டுறீங்க. 1000 2000 மீன் விட்டால் எத்தனை ரூபா சார் கிடைக்கும், எத்தனை லட்சம் சார் கிடைக்கும், எம்மா சார் கிடைக்கும், அதில் எம்மா சார் செலவாகும், எம்மா சார் போகணும்லாம் கேள்வி கேட்குறீங்க. அதை விளக்கமாக சொல்லிடுறேன். என்னோடய தீவனம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 கிலோ 2 கிலோ ஆரம்பித்து அங்கே 20 கிலோ வந்துடுதுங்களா, அந்த கணக்கு எம்மா ரூபான்னு எனக்கு கணக்கு தெரியாது. நான் மொத்தமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு இதில் வந்து 2000 மீன் விட்டுட்டோம், 1 ஏக்கரில் 2000 மீன் விட்டுருக்குறோம். அந்த 2000 மீனும் பொழைச்சி போச்சு, பொழைச்சிக்கிச்சு, 2000 பீஸ் இருக்குது. அந்த 2000 பீஸும் 1/2 கிலோ வருது. 2000 பீஸு 1000 கிலோ வருது, 1/2 கிலோன்னா 1000 கிலோ வருது. அந்த 1000 கிலோ எம்மா ரூபா விற்கும். குறைஞ்சிதான் அந்த 1000 கிலோ வந்து 350,000 ரூபாய்க்கு விற்கும். 350 ரூபான்னு பார்த்தா நம்ம வியாபாரிக்கு கொடுத்தா 350 ரூபாய்க்கு போவோம். அப்படியே மொத்தமாக 1/2 கிலோ பீஸ்ன்னு பார்த்தா 350 ரூபாய்க்கு போவோம், 350,000 ரூபாய்க்கு விற்கும். சரி, அந்த 350,000 ரூபாய்க்கு விற்கிது பார்த்தீங்களா, அது நம்ம இங்கே நேரடியாக அவங்க வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போகிறது. அதே உங்களுக்கு வண்டி இருக்குது, பக்கத்தில் ஊர் இருக்குது, பெரிய பெரிய டவுனெல்லாம் இருக்குது, இந்த மீன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேரில் விற்றீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், அவங்க இப்போ 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் 700 ரூபாய்க்கு இந்த மீனை நீங்கள் சொந்தமாக பிடிச்சிட்டு போய் வண்டியாக பொருளாக இருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றீங்களா, இந்த மீன் 600 ரூபான்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 டன் எம்மா விற்கும், 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். 500 ரூபான்னு பார்த்தீங்கன்னா எம்மா விற்கும், 5 லட்சம் ரூபாய் விற்கும். 400 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கணக்கு புரியுதுங்களா. அப்போ 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற 1 டன் மீன் நீங்கள் சொந்தமாக விற்றா 6 லட்சம் ரூபாய்க்கும் விற்கலாம், 5 லட்சம் ரூபாய்க்கும் விற்கலாம், 4 லட்சம் ரூபாய்க்கும் விற்கலாம். அதெல்லாம் தேவையில்லப்பா, வந்து அவங்க எதாவது வந்து எடுத்துகிட்டு போகட்டும் பண்ணால் 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். சரி, இந்த 3.5 லட்சம் ரூபாயில் நம்மளுக்கு எம்மா கிடைக்கும், சின்ன ஒரு தொட்டி இது, ஒரு சிண்டு தொட்டி இது, 3.5 லட்சம் ரூபா கிடைக்குது. 1.5-2 லட்சம் ரூபா அதுக்கு செலவாகட்டும்,
உங்கள் கணக்கு எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. நான் போடுற கணக்கு இது சும்மா இந்த கணக்கு எங்கள் கணக்கு 3,00,000 விற்கிது, 2,00,000 போட்டோம், 8 மாதத்தில் 1,50,000 கிடைக்கும். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது கணக்கு போட்டுக்குங்க. நான் சும்மனாத்துக்கு சொல்கிறேன், இதை 3,00,000 2,00,000 நம்ம செலவு பண்ணாலும் கூட 1,50,000 கிடைக்கும். என்ன சார் இம்மா பணத்தை போட்டு செலவு பண்ணது, அப்புறம் செலவு பண்ணால் தான் வரும். ஏன் சார் இம்மா, அப்புறம் ஒரு ஆள் தானே பண்ணுறீங்க, அப்போ ஒரு ஆள் பண்ணால் தீவனம் வாங்கி தானே போடணும். அப்போ ஒரு சென்டில் நீங்கள் 1 ஏக்கரில் 50,000 ரூபா விற்கிறதே கஷ்டம். நான் 1 சென்ட் கணக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அந்த 1 சென்டில் உங்களுக்கு 1,50,000 ரூபா கிடைக்குது லாபம், உங்களோட லாபம். தண்ணி செலவு போக, டீசல் செலவு போக, நான் டீசல் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், டீசல் செலவு, தண்ணி செலவு, மருந்து செலவு, தீவன செலவு எல்லாமே போக 3,50,000 ரூபா இல்லை 2,00,000 ரூபா போனாலும் 1,50,000 ரூபா கிடைக்கும். 8 மாதத்தில் ஒரு ஆளுக்கு அது பத்தாதுங்களா? போதும், எல்லாமே கிடைக்கணுமானா நீங்கள் என்ன மாதிரி மீன் தான் பிடிக்கணும். யாரு மாதிரி என்ன மாதிரி டெய்லி வீசு வேலை போட்டு பண்ணு வேலை போட்டு மீன் பிடிக்கணும், இதுதான் அதில் உள்ள மாடல், வேறு எந்த மாடலும் இல்லை. நீங்கள் எல்லா காசும் வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம 1 சென்டில் உங்களுக்கு 3,50,000 ரூபா விற்றாலும் கூட 2,00,000 ரூபா போனாலும் கூட அழகாக 1,50,000 ரூபா கிடைக்கும். நான் இந்த ஏன் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் கணக்கு எந்த மாடலில் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் 5,00,000 ரூபாயும் ஆக்கலாம், 6,00,000 ரூபாயும் ஆக்கலாம், உங்களோட அபிப்பிராயம் அது, உங்களோட திறமை. என்னால் முடியாது, என்கிட்ட வண்டிக்கு வரலாம் இல்லை, நான் அதை போட்டு மெனக்கட முடியாது. டவுனில் இருக்கிறீங்க, 10 பேரை கூப்பிட்டு டெய்லி 600 ரூபாய்க்கு நான் ஞாயிற்றுக்கிழமை 600 ரூபாய்க்கு விற்றாலும் கூட 6,00,000 ரூபா கிடச்சிடும், 500 ரூபாய்க்கு விற்றாலும் கூட 5,00,000 ரூபா கிடச்சிடும், 400 ரூபாய்க்கு விற்றாலும் கூட 4,00,000 ரூபா கிடச்சிடும். அப்போ இதில் 2,00,000 ரூபா போனாலும் கூட மிச்சம் 3,00,000 ரூபா உங்களுக்கு மிச்சம் இருக்குது, இல்லை 2,00,000 ரூபா போனாலும் கூட அதில் 4,00,000 ரூபா மிச்சிருக்கு. எந்த வழியில் வேணாலும் காசு தான் நம்மளுக்கு இதில். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் மேலே ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்டுன்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் சொல்லிடுறேன், காலையில் 6 மணியிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு உள்ளார வாங்க. 4 மணிக்கு மேலே வந்தால் நான் இருக்க மாட்டேன், நான் ஆஃபீஸை விட்டுட்டு போயிட மாட்டேன், என் வீட்டை என் இடத்த காலி பண்ணிட்டு நான் மீன் பிடிக்க போயிடுவேன். நீங்கள் நினைக்கல எங்கேயாவது போயிட்டு வரவருண்டு, அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து ஃபோன் பண்ணுறவங்க 5 மணிக்கு மேலே தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன், நான் மீனுக்கு போயிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. சிதம்பரம் வந்துடலாம், சிதம்பரம் வந்துட்டிங்கனாக்கா சிதம்பரத்துலேருந்து கிள்ள பிச்சாவரம்னு வரும். கிள்ள பிச்சாவரம்னா ரெண்டு வழி இருக்குது, பிச்சாவரம் போனீங்கன்னா அங்கே போயிடுவீங்க, ஆற்றுக்கு அந்தாண்ட போயிடுவீங்க. கிள்ளன்னு வரணும், கிள்ள கடத்தருவு, கிள்ளை கடத்தருவுக்கு வந்துட்டிங்கன்னா கிள்ள கலைஞர் நகர் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாசுபத்திரி இருக்குது. பெரியாசுபத்திரி வந்துட்டிங்கன்னா பெரியாசுபத்திரின்னு சொன்னால் உங்களுக்கு தமிழில் சொன்னால் தெரியுமா, ஜிகேசின்னு சொல்லுவாங்க. பெரியாசுபத்திரி அங்கேருந்து ஜிகேசி, அதில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கலைஞர் நகர், அதான் ஜிகேஸ் தான் எங்கள் ஊர். கிள்ளை வந்துட்டு கலைஞர் நகர் வாங்க, கிள்ள கடத்தருவு, கிள்ள கடத்தருவு, தில்லை தில்லைங்கிறீங்க சில பேர், அப்படி இல்லை கிள்ளை. எங்கள் மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், கலைஞர் நகர், கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் டிகே கிள்ளை போஸ்ட்டு கலைஞர் நகர் ஆர் ஜெயராமன். நல்லா சொல்லியிருப்பேன், மறுபடியும் திருப்பி போட்டு பாருங்கள். ஐயா அந்த விரும்ப இதெல்லாம் அவங்க துருவி துருவி கேட்குறதுனால தான் இதெல்லாம் எனக்கு வருதுன்னா வராது எனக்கு. சார் வந்து என்னோட ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறவங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த டிவி போடுற சார், அவங்க பேர் தெரியல, பேர் சார் உங்களுக்கு? ராஜேஷ். ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப வணக்கம். எல்லாருக்கும் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியட்டும் சார், எல்லாம் வளரணும், நம்மளும் நல்லா இருக்கும் சார். வணக்கம் சார், நன்றி சார்.